Hey guys, happy weekend. Welcome to Ranjit and his Minpin channel. போன வாரம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து மைக்குக்கு ஒரு பெட் ஆர்டர் பண்ணியிருந்தார் அமேசானில். அந்த பார்சல் எங்களுக்கு இன்றைக்கி தான் கிடச்சிது. ஸோ இன்றைக்கி நாங்கள் அதை அன்ராப் பண்ணுறோம். மைக் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவர் அந்த ஸ்விங் பெட்டில் தான் இருப்பார். ஸோ நல்லா சும்மா அந்த பார்சல் பக்கத்தை வச்சோம். அவர் வந்து அதை மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதில் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியல. ஸோ அவர் மோப்பம் பிடிச்சிக்கிட்டே இருந்தார் ரொம்ப நேரமாக. ஸோ மைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அமேசானில் வந்து ஆர்டர் பண்ண பெட் பார்த்திங்கன்னா சைஸ் மீடியம். மைக் வந்து ஒரு டாய் ப்ரீடு. ஸோ அவர் வந்து பெரிய லார்ஜ் ப்ரீடு கிடையாது, அவர் ஒரு டாய் ப்ரீடு, குட்டி ப்ரீடு. அவர் குட்டி ப்ரீடுனால நாங்கள் வந்து மீடியம்லே ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த பெட்டு எவ்வளோனா 800 ருபீஸ் வந்துச்சு எங்களுக்கு, அமேசான் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ்லாம் போகி. இப்போது மைக்கோட மைண்ட் செட் எப்படின்னா, என்னை திறந்து விடுங்கடா வெளியே, நான் வந்து அது ஒரு கை பார்க்கணும் அப்படின்ட்டு அவன் அவ்வளோ ஷார்ப்பாக இருப்பான். ஸோ வெளியே திறந்து விட்டுட்டோம் அவரை. அவர் திரும்ப மூப்பும் பிடிக்க ஆரம்பித்தார். பெட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா அவர் சைஸை விட பெருசாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவன் அப்படியே பயந்த மாதிரி செஞ்சான். திரும்ப அப்படி பின்னாடி போகிறதுனவோ, எங்கள் அம்மாக்கிட்ட போய் நிற்கிறதுனவோ, தூரமாக தள்ளி நின்று பார்க்குறதுனவோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ இந்த பெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பார்டர் வருது, என் நடுவில் ஒரு பெரிய லார்ஜ் குஷன் மாதிரி ஒன்று வருது. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா மைக் வந்து அவருக்கு தலைக்கால் புரியல. புது பெட்டுனால நாங்கள் மைக்கை உடனே ஏற்றலை. அவனை கேஜில் போட்டு அவனை போட்டி போக வச்சுட்டு தான் நாங்கள் பெட்டில் ஏற்றுறோம். ஏன்னா அப்புறம் பெட்டை நாஸ்தி பண்ணிட்டோன்னா அப்புறம் எங்கள் அம்மாக்கிட்டேருந்து டோஸ் எனக்கு பயங்கரமாக விழும். ஸோ மைக்கை நாங்கள் வந்து பெட்டில் போட்டுட்டோம். அவர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவன் ரொம்ப கடிக்க ஆரம்பித்தான். நார்மலாகவே அவன் ரொம்ப கடிப்பான். எந்த ஒரு சின்ன பொருள் பார்த்தாலும் எடுத்து கடிக்க ஆரம்பிக்கிறதுனவோ, அதை எடுத்துகிட்டு வாயில் வச்சுட்டு ஓடுவான் இங்கேக்கும் அங்கேக்கும். அவனை பிடிக்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு சின்ன ஒரு கேப் மாதிரி இருந்துச்சு, அந்த கேப்புக்குள்ளே மூஞ்சி போதிச்சுக்கிட்டு அவர் வந்து கடிக்க ஆரம்பிப்பார். ஸோ அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் நிறைய டாய்ஸ் எடுத்து பெட்டில் போட்டோம். பட் ஆனால் எங்களை அவன் சட்டை கூட பண்ணலை. அவன் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்படி படுக்க வச்சுட்டு அவருக்கு வந்து பெல்லி ரப்ஸ் பண்ணிங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவன் சிரிக்கிற மாதிரி இருப்பான். ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து அவனை தொடர்றதுக்கு பயம், ஏன்னா அவன் ரொம்ப கடிக்க ஆரம்பிக்கிறதுனால எங்கள் அம்மா அவனை தள்ளி வச்சு அவனை வந்து கொஞ்சுவாங்க. லைட்டாக கை வைக்க போவான், அப்படியே அவன் வாயை பிளந்துக்கிட்டு வருவான் அப்படியே கடிக்கிறதுக்கு. பப்பி இல்லை, ஸோ அதனால் அவனுக்கு அந்த வாய் அந்த பல் ஊறுறதுனால அவனுக்கு அந்த டெண்டன்சி இருக்குது. இது பாருங்கள், அப்போ கூட பாருங்களேன் எப்படி கடிச்சிட்ருப்பான். அப்படியே செம்மையாக கடிக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த பெட்டை. அப்புறமா நாங்கள் ஒரு ஐடியா பண்ணோம், பெட்ஷீட்டை வச்சு அந்த பெட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணி முடித்தோடனே அவர் கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கினார். சாப்பாடு தண்ணியே இறங்கல அன்னைக்கு ஃபுல்லாக. அவருக்கு நல்ல தூக்கம், நல்லா பார்த்தீங்கன்னா அவர் பாடிலாம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறாரு. அவருக்கு வந்து அந்த துணியிலனா அவர் தூங்க மாட்டார், சுற்றி டாய்ஸ் இருக்கணும் அவருக்கு. இப்போ சாயங்காலம் ஒரு 5-6 மணி இருக்கும், அவர் எழுந்திரிச்சிட்டாரு. திரும்ப அவர் வந்து அந்த கடிக்க பார்க்குறாரு, அவரால் கடிக்க முடியல. ஏன்னா நாங்கள் அந்த பெட்ஷீட்டை போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கோம். அவரை நான் தூக்கி தூக்கி லைட்டாக விடுவேன் அவனை அந்த பக்கம். பட் இருந்தாலும் அவன் என்னை மீறிட்டு என்னையும் முறைக்க ஆரம்பிப்பான், ரொம்ப வாழ்த்தான். ஸோ இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து அவனை கொஞ்சணும். பட் ஆனால் அவன் கை கிட்ட பண்ணாலே கடிக்க ஆரம்பிப்பான். ஸோ எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு டக் டாய் அவன் வாயில் வச்சுட்டு லைஸாக தடவி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அவன் அதில் பிஸியாக இருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு துணியை கடிக்க ஆரம்பிப்பார். இப்போ நான் வந்து அவனை கூப்பிடுறேன், கூப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். மைக் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தலை இந்த பக்கம் அந்த பக்கம் அவன் அழகாக இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்டுவான். ஸோ அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நான் கை வச்ச உடனே பாருங்கள் அவன் என்னென்ன பண்ணுவான் பாருங்களேன், ரொம்ப செட்டை. ஸோ எப்போவுமே அவன் கேஜ் ஓப்பனில் தான் இருக்கும். அவனுக்கு திடீர்னு பாட்டி போனோன்னா அவன் கேஜில் போய் போயிட்டு வந்துடுவான். ஸோ ஹீ இஸ் ட்ரெயின்ட் வெரி வெல். அவன் தூங்குறான், எனக்கு இதான் வேலை. அவன் தூங்கும் போது அழகழகாக ஃபோட்டோ எடுக்கிறது, இல்லைனா பிசாசி என்னை ஃபோட்டோ எடுக்கவே விட மாட்டான்.
ஸோ உங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப பிடிச்சிருந்ததா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மைக் அண்ட் ரஞ்சித்.